வணக்கங்க. தானத்தில் சிறந்த தானம் அன்னதானம். எப்பயுமே திருப்தி ஆகாத ஒரு மனுஷன் ஒரே ஒரு விஷயத்தில் போதும், இதுக்கு மேலே எனக்கு வேணான்னு சொல்கிறேன்னா எதில் தெரியுமா? வயிறார சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான். அண்ணன் பேர் முத்தையா. இவருக்கு கிட்டத்தட்ட 3.5 வருஷமாக ரெண்டு வேளை சாப்பாடை நான் என்ன சாப்பிட்றனோ அதை எங்கள் வீட்டில் இருந்து அண்ணனுக்கு நாங்கள் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கோம். இந்த ஒருத்தருக்கு நான் சாப்பாடு கொடுக்கறதுனால என்னத்தை பெருசாக சாதிச்சிட்டேன்னு நீங்கள் நினைக்கலாம். ஆமாங்க, பெருசாக சாதிக்கல தான். ஆனால் இவர் ஒருவருடைய பசி என்னால் மாற்ற முடிஞ்சது. இப்படி ஒவ்வொருவரும் ஒரு மனிதனுடைய பசியை நம்ம மாற்றணும்னா இந்த உலகத்தில் பசியே இல்லாமல் மாற்ற முடியும். பரிசுத்த வேதாகமத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 5000 பேருக்கு மேலே போஷித்தார்ன்றது நம்ம பார்க்கணும். எப்படிங்க செய்ய முடிஞ்சது? ஒரே ஒரு தம்பி தன்னிடத்துல இருந்த 5 அப்பம் 2 மீன் அவர் இடத்துல ஷேர் பண்ணதுனால தான் அது அவ்வளோ பேருக்கு பிளஸ்ஸிங்காக ஆண்டவர் மாற்றி கொடுத்தார். வேதவசனமும் சொல்லுகிறது, பசி உள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடு, அது அல்லவோ உகந்த உபவாசம் என்று. இன்னைக்கு நம்முடைய உணவை யாராவது ஒருவருக்கு ஷேர் பண்ணுவோம், மகிழ்வித்து மகிழ்வோம். ஹாவ் எ நைஸ் டே. காட் பிளஸ் யூ.